நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதை கிராமத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் கோதை சிவக்கண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் தான் இருந்துட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க, அவர் மிக கடினமான ஒரு உடல் உழைப்பு செய்து கேஸ் சிலிண்டரை வீடு வீடாக சென்று விநியோகிக்கக்கூடிய ஒரு வேலை செய்துட்டுருக்காங்க. இதுக்கு மத்தியில் தான் புத்தகங்களும் எழுதி குவிச்சிருக்காங்க. இங்கே பார்க்கலாம், அவருடைய புத்தகங்களே பல புத்தகங்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இனிமையான 70 கதைகள், ஆத்திச்சூடி கதைகள், வெற்றிக்கு வழிகாட்டும் சிறுவர் நீதி கதைகள்னு பெரிய பட்டியலே இங்கே நம்ம படிக்கலாம், கேட்கலாம் நம்ம கோதை சிவக்கண்ணன் அவர்கள்கிட்ட. ஆனால் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கீங்கண்ணா? வணக்கம். இதுவரைக்கும் 23 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து உங்கள் உழைப்புங்கிறது கடினமான ஒரு உடல் உழைப்புனா, ஏன்னா எங்கள் வீட்டுக்கே நான் சிலிண்டர் தூக்கிட்டு வரவங்களை பார்த்துருக்கேன். அப்படி தோளுக்கு மேலே அப்படி தூக்கிட்டு வரும்போது எப்போ பாகுபலி படத்தில் பிரபாஸ் தூக்கின மாதிரி நமக்கே பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் தூக்குறதே நம்ம வீட்டில் நமக்கு டயர்ட் ஆகிக்கிறது. ஒரு நாளில் குறைந்த ஒரு 50 சிலிண்டர் தூக்குவீங்களாண்ணா? 50 சிலிண்டர் உள்ளே தூக்குவோம். சரிண்ணா, அப்போ அவ்வளோ பெரிய ஒரு உடல் உழைப்பு செஞ்சுட்டு உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு டயர்ட் ஆயிரும், அதுக்கு மேலே எப்படி எழுத முடியுதுண்ணா? அதுக்கான சூழல் எப்படி உருவாக்குறீங்க? எழுதணுங்கிற எண்ணம் தான், எழுதணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். வீட்டுக்காச்சுட்டி கேஸ் டுமக்குது, எழுத்துங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு காய்ச்சிட்டி, நம்ம நாட்டு மக்களுக்கு காய்ச்சிட்டி அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனால் எனக்கான அடையாளம் அப்படிங்கிறது எழுத்தாக மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து உங்கள் வேலை காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து மாலையில் எத்தனை மணிக்கு முடியும்ண்ணா? சரியாக சொல்லணும்னா 6 மணிக்கு வேலை தொடங்கிடும், ஒரு 7 மணி வரைக்கும் மாலையில் ஆயிரும். அந்த வேலை நேரத்தில் நான் மற்ற சிந்தனைக்குள்ளே போக மாட்டேன், வேலை மட்டும்தான். சரிண்ணா, இப்போ மாலை 7 மணிக்கு முடியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைந்தபட்சம் ஒரு டயர்டாக இருக்கும். எத்தனை மணி வரைக்கும் அந்த எழுத்துக்கு நேரம் ஒதுக்குவீங்கண்ணா? இல்லை, இது கொஞ்சம் முரண்பாடான விஷயம். எழுத்து வந்து எனக்கு ரெட்ட குதிரை சவாரி மாதிரி தான். நான் பள்ளிக்கூடத்தில் படித்தது குறைவு, நூலகத்தில் வாசித்த அறிவு, இன்னும் சொன்ன மாதிரி பெரியவங்க சொன்ன மாதிரி பட்டறிவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைச்சிட்ருக்கக்கூடிய அனுபவங்களை கொண்டு நூல்கள் எழுத ஆரம்பித்தேன். ஒதுக்குற நேரம் ஒதுக்குறேன், கண்டிப்பாக நான் ஒதுக்கி எழுதணுங்கிற அந்த உள்நோக்கம் இருக்கிறதுனால அப்படி நேரம் ஒதுக்கி எழுதுகிறேன். பெரும்பாலும் 10 மணிக்கு மேலே தான் எனக்கு நேரம் அமையும், கிடைக்கிற நேரத்தை எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்குன்னு ஒதுக்கிடுவேன். உங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே நான் பார்க்குறேன்னு எங்கே, இனிமையான 70 கதைகள், ஆத்திச்சூடி கதைகள், ஜீவகாருண்ய கதைகள்னு குழந்தைகள்கிட்ட மனிதநேயத்தை கடத்துறது தான் உங்களோட பிரதான நோக்கமாக இருக்குது. எல்லாமே சிறார் படைப்பு தானா நீங்கள் எழுதுறதெல்லாம்? எனக்கு அதை தவிர வேறு தெரியல. எனக்கு எழுத்து சிறார் இலக்கியமாக தான் வந்துகிட்ருக்கு. அது எதனால் சிறார் இலக்கியத்தை தேர்ந்தெடுத்தீங்கண்ணா? ஒருவேளை நான் என்னுடைய உலகம் அப்படியாக தான் இருக்குமோன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்குங்க ஒரு சிந்தனை. அது எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தா குழந்தைகள்லேருந்தே தான் தொடங்கணும். அந்த விஷயத்தை தான் செய்கிட்ருக்கேன்னு நினைக்கேன். வேறு எதுவும் மாட்டி சொல்ல தோணலை. இதுவரை 23 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்கண்ணே, அதில் பெரும்பான்மையான புத்தகங்களில் உங்கள் பெயர் கோதை சிவக்கண்ணனுங்கிற பேரில் எழுதியிருக்கீங்க. சில புத்தகங்கள் உலகம்மா அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கீங்க, அது யார் உலகம்மா? உலகம்மா என்னுடைய வாழ்க்கை துணைவி. ஆரம்ப காலத்தில் எழுத்துக்கு பெரிய முரண்பாடெலாம் இருந்து, கல்யாணம் கழிஞ்ச பூசில் எழுத்து அப்படிங்கிறது எனக்கு எழுதக்கூடிய சூழலே கிடையாது. ஆனால் அந்த சமயத்துலலாம் முதல்ல புரியாமல் எழுத்தை உதாசீனப்படுத்தின உலகமாக தான் பின்னாடி என் எழுத்துக்காக சுட்டி பெரிய உந்து சக்தியாக மாறினா, எழுதுறதுக்கான ஊக்கத்தையும் புற சூழலையும் அவள் அமைச்சு தாரான். அப்போ ஒரு புனைப்பேருன்னு சொல்ல வச்சுமையும் ஏன் நம்ம மனைவி பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுக்கிட்டே தான். ஒரு கட்டத்தில் உலகமாக உங்களுக்கு உலகமாகவே மாறிட்டாங்கங்கிறதையும் இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போ குடும்பம் உங்களுக்கு எப்படி ஒத்துழைக்குதுண்ணே? மற்றவங்க எல்லோரும் உங்கள் எழுத்துக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்காங்க, எந்த மாதிரி சூழல்களை புரிஞ்சுக்கிறீங்கண்ணே? இப்போ எனக்கு எழுத்தும் சார்ந்த வாழ்க்கை கிடையாது. முதல்ல நான் ஒரு சாதாரண குடிமகனாக என் குடும்பத்துக்கு தேவையானதை பார்க்கேன். அப்புறம் எழுத்துக்கான என்னுடைய குதிரையை நானே தான் தட்டி எழுப்பிவிடுவேன். அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய புறச்சூழல் அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அந்த வகையில் சந்தோஷம். அதுவே எனக்கு பெரிய ஒத்துழைப்பாக தான் நினைக்கேன். எழுதும் பொழுதோ வாசிக்கும் பொழுதோ யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. மீறி யாராவது தொந்தரவு போட்டால் எனக்கு கடுமையாக கோபம் வரும். அதனால் என்னை பற்றி தெரிஞ்சனால எழுதும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அது என் பணி தடையில்லாமல் நடந்துகிட்ருக்கு. சிறார் இலக்கியத்தில், குறிப்பாக குழந்தைகள் இலக்கியத்தில் உங்களோட இலக்கு அப்படின்னு எதாவது வச்சுருக்கீங்களா? லட்சியம் எனக்கு இது அப்படிங்கிறதுனா எதாவது வச்சுருக்கீங்களா? இருக்குது. நம்ம சிறார் இலக்கியத்தில் நமக்கு முன்னோடிகள் தமிழ்லேயே நிறைய பெரியவங்கள்லாம் இருக்காங்க. பூவண்ணன், கமலாலயன், அப்படி நிறைய பேர் சொல்ல முடியாட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் அவர் அளாவள்ளி, அப்போ அந்த வரிசையில் எனக்கும் ஒரு பேர் இருக்கணும்னு அதுக்கான உழைப்பை கொடுத்துட்ருக்கேன். அது காலந்தான் பதில் சொல்லணும் அந்த பேர் கிடைக்குமா என்னன்னு. அல்லாமல் எனக்கு பிறமொழி அப்படின்னு சொன்னால் அலெக்சாண்டர் டூமாஸ்னு ஒரு எழுத்தாளர் உண்டு,
அவர் கிட்டத்தட்ட சிறார் இலக்கியம் பெரும்பான்மையான எழுத்து அவர் தான் இது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடம் வரணும்னு ஆசைப்படேன். அது நடக்குமா என்னன்னு தெரியல, காலத்தின் கையில் தான் இருக்குது. ஆனால் நான் என் உழைப்பு அப்படி தான் போட்டுட்ருக்கேன், அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கேன். அலெக்சாண்டர் டூமஸ் அங்கே அப்படின்ட்டுனா நம்ம அங்கே கோதை சிவக்கண்ணன் அப்படிங்கிற மாதிரி செய்யணும். 23ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, என்னுடைய இலக்கு நிறைய இருக்குது. சரியான சூழல் அமைச்சும் அதை செய்வேன். ஆனால் இப்போ வந்து பொதுவாக நண்பர்கள் பார்க்கலாம், ஒரு ஒயிட் காலர் ஜாப்பில் இருக்கிறவங்க நேரம் ஒதுக்கி எழுதுறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு விஷயமே இல்லை. ஒரு ஃபேஷன் அவங்களாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு புக்கு ரிலீஸ் ஆகும். ஆனால் ஒரு சாமானிய ஒரு விளிம்பு நிலை தொழிலை செய்து கொண்டே கோதை சிவக்கண்ணன் போன்றவர்கள் இப்படியான அசாத்திய முயற்சிகளை, ரொம்ப குறிப்பாக அவர் அழகாக ஒரு விஷயத்த சொன்னார், நான் என்னுடைய உழுதல் பணியை குழந்தை பருவத்திலேருந்து தொடங்கணும், அப்போ தான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும் அப்படிங்கிறதுனால தான் குழந்தைகள் இலக்கியத்தை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல தகவலையும் நம்மளோட பகிர்ந்திருந்தாங்க. நம்ம அவர்கிட்ட நிறைவாக கேட்பதற்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப நேரலமான தன்னார்வ அமைப்புகள் தந்து விருதுகள் வாங்கியிருக்கீங்க. ஒரு விளிம்பு நிலை தொழில் செய்யக்கூடிய ஒருவர் இப்படியான புத்தகங்கள் இவ்வளவு காண எழுதியிருக்காருன்னு அரசிடம் இருந்து ஏதாவது பாராட்டு கிடைத்திருக்கிறதா? அது கிடைக்கல அப்படின்னா அதுக்கான இயக்கம் உங்கள்கிட்ட இருக்கா? வருத்தம் இருக்கா அப்படிங்கிறத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. சிறார் இலக்கியத்தில் வந்து பல்வேறு அமைப்புகள் விருதுகள் கொடுத்தாலும் இன்னும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா என்னுட
எனக்கு சாகித்ய அகாடமி அதாவது இதில் குறிப்பாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது சாகித்ய அகாடமி குழந்தை இலக்கியம் எழுதுகிறவங்களுக்காக ஒரு தனியாக சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க, பால புரஸ்கார் விருது, அதுக்கு தகுதியான நாவல்னு சொல்கிறாங்க. அந்த நூல் வந்து ஜீவகாரணி கதைகள் வந்து அந்த தகுதி உள்ளது, நீ அதுக்கு முயற்சி பண்ணுன்னாரு. நான் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு அதில் இல்லை, எழுதுது மட்டும்தான் என் வேலை, அதை நான் செய்துகிட்டே இருக்கேன். அப்படி சொல்லுவாங்க, சரியான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு ஆழ்மன வருத்தம் இருக்குது. அது அரசு சார்ந்தும் சரி அமைப்பு சார்ந்தும் சரி இருக்குது. நாமும் கோதை சிவக்கண்ணன் அவர்களுடைய நல்ல மனதிற்கு ஏற்றது போல, அவருடைய கடினமான உழைப்புக்கு ஏற்றது போல் மேலும் மேலும் பல உயரிய அங்கீகாரங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க சார். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கினதுக்கு. நன்றி, வணக்கம்.